நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் பெண்கள் குளிக்கும் போதும் ஆடை மாற்றும் தான் ஆபாசமாக படம் பிடிக்க முடியும் என்பதில்லை பொது இடங்களில் வைத்தும் அவர்கள் சமையல் நிலையில் இருக்கும் போது கூட அவர்களை ஆபாசமான கோலங்களில் படம் பிடித்து வந்துள்ளார் இவர் போலியான பெயரில் முகநூல் கணக்கு தொடங்கி அந்த படங்களை பதிவேற்றம் செய்து வந்துள்ளார் இங்கே அங்கே அங்கே சுற்றி சுற்றி கடைசியாக உடன் பணிபுரியும் தனது தோழிகளிடமும் தன்னுடைய உறவுக்காரர்களிடம் பெண்களிடமும் இந்த வேலையை காட்ட முயன்ற போதுதான் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் ஆபாசமான படங்களுக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் செய்துள்ள மற்றொரு செயல் போலீசாரியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது எங்கே நடந்தது அந்த சம்பவம் போலீசாரிடம் சிக்கிய அந்த இளைஞன் செய்த மிக மோசமான செயல் என்ன சென்னை தண்டையார்பேட்டையில் பணிபுரியும் பெண் ஒருவரின் புகைப்படங்கள் ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டு மோசமான கமாண்டுகளுடன் முகநூலில் பக்கங்கள் வளம் வந்துள்ளன இதனை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெண் காவல் நிலையத்தில் போர் அளித்துள்ளார் இந்த விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட அம்பத்தூர் தொழில்பேட்டை காவல்நிலைய ஆய்வாளரான விஜயராகவன் தலைமையிலான போலீசார் அதே மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த கயாஸ் முகமது என்ற இருபத்தி ஏழு வயது இளைஞரை கைதும் செய்தனர் கயாஸ் முகமதியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்தன பெரிய காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்தான் இருபத்தேழு வயதான கயாஸ் முகமது முதுகலை பட்டதாரியான இவர் சென்னை அம்பத்தூர் எஸ்டேட் பகுதியில் உள்ள நண்பரின் வீட்டில்தான் தங்கியிருந்து தண்டியார்பேட்டை பகுதியிலுள்ள தனியார் மருத்துவமனையில் ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து வந்துள்ளார் கயாஸ் முகமது சிறு வயது முதலேயே ஆபாச படங்களை தொடர்ந்து பார்த்து வந்ததால் அதற்கு அடிமையாகவே மாறியுள்ளார் ஒரு கட்டத்தில் முகநூல் பக்கத்தில் போலி கணக்குகளை தொடங்கி தன்னுடன் பழகும் பெண்கள் உடன் பணிபுரியும் பெண்கள் குடும்ப பெண்கள் உறவினர்கள் ஆகியோரின் புகைப்படங்களை கூட ஆபாசமான முறையில் மார்பிங் பக்கத்திலேயே பதிவேற்றம் செய்து வந்துள்ளார் சாலையில் நடந்து செல்லும் பெண்களையும் பேருந்துகள் ரயில்களில் பயணம் செய்யும் பெண்களையும் கயாஸ் முகமது இரகசியமாக ஆபாசமான கோணத்தில் படம் பிடித்து அதனையும் முகநூலில் பதிவேற்றியும் உள்ளார் உச்சகட்டமாக தனது குடும்பத்தில் உள்ள பெண்களையே ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றியதில் பதிவேற்றியுள்ளார் கயாஸ் முகமது அதற்கு மிக மோசமான கம்மடுகளையும் போட்டு வைத்திருந்ததும் போலீசாரியை அதிர்ச்சியடைய செய்துள்ளது உடன் பணிபுரியும் தோழியை ஆபாசமாக சித்தரித்து முகநூலில் பதிவேற்றியதால் அவர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார் கைது செய்யப்பட்ட கயாஸ் முகமதிடம் தொடர்ந்து விசாரணையும் மேற்கொண்டு வருகிறார்கள் போலீசார்கள் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் கயாஸ் முகமதுவின் இந்த செயலால் அவரது குடும்பத்தினரின் நிலைகுலைந்து போயுள்ளனர் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி பெண்களில் வந்து ஆபாசமாக சித்தரித்து சோஷியல் மீடியாவில் சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த மாதிரியான தண்டனை கொடுத்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரியான தவறுகள் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுடைய தண்டனையை நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் பல செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் செம்பி மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி